எல்லாருக்கும் அருணா ராஜா சடுக்கலையின் வணக்கம். இப்போ இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு நம்ம இந்த நுனி பாகத்தை கட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்கின்னையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு எல்லா ஃபுல் ஸ்கின்னையும் எடுத்துட்டு நேராக கட் பண்ணி இதை ரெண்டாக கட் பண்ணிக்கணும். மொத்தம் இதை நாலு பாகமாக வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு இதை நல்லா இதை கத்தியில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா அந்த நுனியில் இறங்கணும். கத்தி அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி இறங்கணும். தோல் இருக்க பக்கம் கொஞ்சம் முக்கால் வேக்காட்டில் எடுத்துக்கோங்களேன். இப்படி எடுத்துட்டோம். ஒரு மூணு நிமிஷத்தில் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஒரு வாழைக்காய்க்கு கணக்காக இருக்கும் எண்ணெய். இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இது வெடிச்சு வந்தோடனே இந்த காய் அதில் சேர்த்துடலாம். நம்ம முதல்ல உப்பு சேர்க்கல, ஏன்னா இப்போ உப்பு சேர்த்தோன்னா அது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வேகும் போது உப்பு சேர்க்கலை. நல்லா எல்லாம் எண்ணெய் ஒரு பக்கமாக கோட்டானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நைஸ் உப்பு போட்டுடலாம். போட்டு ஒரு பிரட்டு பிரட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து சாம்பார் தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்படியே ஓப்பனில் வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். மஞ்சப்பொடி 1 பிஞ்சு போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போடுறேன் ஒரு வாழைக்காய்க்கு. இதை பரட்டி கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போதே ஆல்ரெடி அது வெந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்னும் சிம்மில் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணி 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 எடுக்கும்போது அது ப்ரெட்டு மாதிரி நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் இப்படி சிம்மில் வச்சு நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம். நம்ம அப்பப்போ கிளறி விடணும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்போ வந்து ரொம்ப ஜென்டிலாக கிளறி விடுங்க, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது உடஞ்சி வந்துடும். நீங்கள் சாம்பார் பொடியில் நான் ஆல்ரெடி பெருங்காய பொடி நிறையா போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் சாம்பார் பொடி இல்லாதவங்க வரமிளகாய் பொடி மல்லி பொடி போடுறவங்க கொஞ்சம் நீங்கள் பெருங்காயத்தை இப்போ போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலையே சும்மா போட்டுக்கலாம். அது வந்து நல்ல ஒரு சாப்பிடும்போது ஒரு வாசம் இருக்கும். நம்மளாக எந்த அளவுக்கு இப்போ இனிமேல் எடுக்கணுங்கிறத வந்து நம்மளோட சாய்ஸை பொறுத்து தான். 1 நிமிஷமும் வச்சுருக்கலாம், 2 நிமிஷமும் வச்சுருக்கலாம். வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துடுறேன். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே பொருந்தி வரும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.